குறைந்த அறிவு குறைந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் இறங்கி உங்களுக்காக வேலை பார்த்திருக்காரு. இது ஏதோ உங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் பலூனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, இருடா உனக்கு என்னடா இந்த பலூன் என்னடா அப்படின்னு நீங்க இறங்கி பேசுறீங்க. உன்னை அந்த பலூன் எவ்வளோடா, சரி அந்த பலூன் உட வைக்க வேண்டாம் ஒரு பலூன் கொடுக்குறான். அவனுக்காக பலூன் ஏரியாவில் வந்து பேசுறீங்க. அப்படித்தான் இது வரைக்கும் தேவன் நமக்கு பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் உண்மையில் அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தான் பலூன் பஞ்சாயத்துக்கு வரமாட்டீங்க. நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன், நீ வலது புறம் போனால் இடது புறம் போகிறேன். டே நாங்கள் வேற இடத்தோட கனெக்ட் ஆகிருக்கோம். நான் உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். பைபிள் சொல்லுது உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். அவங்க இருந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்கன்றார் கர்த்தர். நயன் என்றால் தேவன் உங்கள் பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஒன்று பதினொன்று சொல்லாது வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணியிருக்கிறார் கர்த்தர். வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருகி இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் இன்னும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் சார் உங்கள் செய்தியை கேட்கும்போது உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற படம் உண்டாகிறது. இந்த உலகத்தின் மிக சிறந்த பிரசங்கி கூட தேவனை மிக பெரியவராய் காண்பித்த பிறகும் அவர் அதையும் விட பெரியவராக இருக்கிறார். ஆமே, நான் ஒருவராய் வானத்தை விரித்தேன். வானத்தை போர் கூட நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தா சார் விரிக்கிறோம். வானத்தை ஒருத்தர் விரிக்கிறார். அப்பேற்பட்ட தேவன்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஐஸ்வர்யத்தை பேசுனீங்கன்னா அது எப்படி பேசணும் யோசிங்க. ஆனாலும் நம்முடைய கடந்த காலத்தில் நம்முடைய வந்து குறைந்த அறிவு குறைந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் இறங்கி உங்களுக்காக வேலை பார்த்துருக்காரு. உங்களுக்காக இறங்கி அந்த 250 கடனை வந்து கடன்காரனை கேட்க விடாமல் பண்ணாருன்றக்காக அவர் வந்து அந்த லெவல் நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஏதோ உங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேர் பலூனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, இருடா உனக்கு என்னடா இந்த பலூன் இந்த பலூன்டா அப்படின்னு நீங்கள் இறங்கி பேசுகிறீங்க. உன்னை அந்த பலூன் எவ்வளோடா, சரி அந்த பலூன் உட வைக்க வேண்டாம் சார் ஒரு பலூன் கொடுறா வாங்கி கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள்ட்டையும் பலூன் லெவலில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. அவனுக்காக பலூன் ஏரியாவில் வந்து பேசுகிறீங்க. அப்படித்தான் இது வரைக்கும் தேவன் நமக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் உண்மையில் அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தான் பலூன் பஞ்சாயத்துக்கு வரமாட்டீங்க. நீ இடது புறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன். டே நாங்கள் வேற இடத்தோட கனெக்ட் ஆயிருக்கோம். நான் ஆமே ஆமாம். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பின்பாக கடந்து வருகிறது. அதனை ஓவர் டேக் பண்ணுதான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது எழுதின இடத்துல ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. நன்மையும் கிருபையும் என்ன செய்கிறது, ஓவர் டேக் பண்ணி வந்து நிற்கிறான். நீங்கள் போங்க, உங்களை ஓவர் டேக் பண்ணும். இன்னைக்கு ஒரு ப்ராஃபஸை சொல்லி அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால திறந்த மனதோடு இது தேவனுடைய மனுஷன் என்கிற விசுவாசத்தோடு இவர் சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று நம்புகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் போகும்போது நீங்கள் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களை ஓவர் டேக் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்கும். அப்பொழுது இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென் ஆமென் ஆமென். தி பிளெஸிங்ஸ் வில் ஓவர் டேக் யூ. வந்து முன்னாடி வந்து வந்து போலீஸ் வந்து என்ன செய்யறான், ஓவர் ஸ்பீடில் போகிற காரை என்ன செய்கிறான், சர்ன்னு வரட்டி வந்து முன்னாடி நிற்கிறான், வந்து நிப்பாட்டிட்டு டக்குன்னு டிக்கெட்டை கொடுக்குறாரு. அப்படி தான் ஆசீர்வாதம் வரும். ஆமேன் ஆமேன். அதனால் வந்து இப்போ என்னென்னா அப்படி வரும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும், புரிஞ்சுக்கிட்டால் போதும். அது மட்டும்தான் நம்முடைய வேலை. இது பட்டத்தை இறக்குவது போல ஆசீர்வாதத்தை இறக்க முடியாது, அழைக்கப்படவில்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் டூயிங் இன் யுவர் லைஃப். ஆமேன்.